கேட்டதுனால அந்த கேள்விகள்லாம் இருக்கு இன்னும் மீண்டும் சந்திக்கும் போது உங்களை கேள்வி கேட்கற ஆனா வாஸ்துவே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றீங்க நிச்சயமாமா வாஸ்து தான் அப்படிங்கறது வந்து ஏன் இது நாங்க ஸ்பெசிபிக்கா இதை வந்து சொல்றோம் அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய வாஸ்து நல்ல வாஸ்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது ஏன் ஒரு காலத்துல கடவுள் மேல கூட நம்பிக்கை இல்லாம இருந்தோம் ஒரு அதாவது கோயில் குளங்கள் எங்கேயுமே போக மாட்டான் நமக்கு வேணும்னா மனசுக்கு அமைதியாக வேணும்னா கொஞ்சம் தியானம் பண்ணால் போதும் இதுதான் என்னுடைய கான்செப்டாக இருந்துச்சு ஆனால் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வீடு சரியில்லாமல் வாஸ்து சரியில்லைங்கிற ஒரு பட்சத்தில் அது வந்து பிரச்சனை வந்ததோ கடன் ஏற்பட்டுச்சோ இப்போ கடன் அதை நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போவோம் எப்போ நமக்கு மனசு சரியில்லை அப்போ தான் கோயிலுக்கு போவோம் அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது ரூபா கடன் வரும்போது தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சு இதுக்கு என்ன காரணம் நல்லா உழைக்கிறோம் நல்ல வேலை எல்லாமே இருக்குது நல்ல நண்பர்கள் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கடன் மட்டும் எங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரில ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எங்கே மிஸ்டேக் இருக்குது எனக்குள்ளே என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை சரி பண்ணிக்கலாம் பட் என்னுடைய வீட்டில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதியை வந்து சரியாக இல்லைங்கிறது வந்து வாஸ்து நானாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நானாக கொஞ்சம் படித்து தெரிஞ்சு இல்லை மற்றவங்களை வாஸ்து நிபுர்களை கூட்டு என்னுடைய சொந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் வந்து டெவலப் பண்ணி தான் வந்து அப்போது வாஸ்து சரி பண்ணுனா கடனை சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை தான் உதாரணம் நான் நிறைய அதிலிருந்து மீண்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் ஸோ அதனால தான் நேர்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் எல்லாமே உண்மை இருக்குது வாஸ்துன்னு உண்மை இருக்குது ஜாதகத்துன்னு உண்மை இருக்குது ஆனால் சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம் சோ நல்ல வாஸ்து நிபுணர்களையோ நல்ல ஜோதிடர்களையோ தேர்ந்தெடுத்து நீங்க பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொழுதும் வாஸ்துவும் ஜோ ஜோதிடமும் தவறு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய